சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். தர்மோஜ்வலோ ீர்வரிஷ்டம் தவலம் யசஸ்தம் தர்ஷம் தியஜன்னௌமிதராணி புண்ணியம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி தர்மோஜ்வலஹ, தர்மத்தாலே திகழ்பவர், தர்மபிருதாலயே, கோதண்டராமனுடைய கோவிலிலே, கோதண்டராமனுக்கு தர்மபிருத் என்று பெயர். ஏனென்றால் தர்மம் என்றால் வில், பிருத் என்றால் ஏந்துபவன், வில்லை உடைய ராமன் கோதண்டராமன். அவனுடைய ஆலயே மதுராந்தகம் கோவிலிலே யோ தன்யோக்ரதீர்த்தேன, முதல் தீர்த்தம் பெறுகிற பாக்யசாலி. தன்யன் என்றால் கொடுத்து வைத்தவன், அக்ரதீர்த்தேன என்றால் முதல் தீர்த்தத்தாலே. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமிக்கு இதுவரையில் இரண்டு அடைமொழிகள், தர்ம உஜ்வலர் என்று ஒன்று, கோதண்டராமர் கோயிலிலே முதல் தீர்த்தக்காரர் என்பது இரண்டு, ரகுத்வஹாரியா வீரராகவாச்சாரியர் என்பதை ரகுத்வஹாரியா என்று பரியாய பதத்தினாலே சம்ஞா. அடுத்தது தத்தே வரிஷ்டம் தவலம் யசஸ்தம். வரிஷ்டம் உயர்ந்ததும் தவலும் வெளுப்பானதுமான யசஹா கீர்த்தியை தத்தே தரிக்கிறார். அவருடைய கீர்த்தி நிறையவாகவும் வெளுப்பாகவும் இருக்கிறது. கீர்த்தி வெளுப்பாக இருக்கிறது என்றால் அப்பழுக்கற்ற கீர்த்தியாக இருக்கிறது. அது வரிஷ்டமாக இருக்கிறது என்றால் பார் முழுதும் பரவியதாக இருக்கிறது. அவரை தர்ஷம் நான், எனக்கு இயல்பாக இருக்கிற திமிர் என்ற கெட்ட குணத்தை விட்டுவிட்டு நௌமி பணிகிறேன், அதனாலே தராமி புண்ணியம், புண்ணியசாலியாக நான் ஆகிறேன். இந்த புதிய ஸ்லோகத்திலும் தர்மோஜ்வலஹா என்று ஆரம்பிக்கிற புண்ணி புதிய ஸ்லோகத்திலும் வழக்கம் போல அதே மூன்று சிறப்புகள். எந்த மூன்று என்றால் சொல்லணி, சிலேடையணி, குறிப்புணர்த்தும் முத்ராலங்காரம் என்பது. சிலேஷாலங்காரம், சப்தாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற மூன்று இருக்கின்றன. முதலிலே சொல்லணி எப்படி என்றால் ஏழு தடவை வந்திருக்கிறது ஒரே எழுத்து த என்பது. வர்ணா விருத்திரனுப்ராசஹ பாதேஷு ச பதேஷு ச என்றான் தண்டி. இதிலே பதேஷு வர்ணாவிருத்திகை வந்திருக்கிறது, ஒரு எழுத்து ஏழு பதங்களிலே முதல் எழுத்தாக வேறு வந்திருக்கிறது. த என்கிற எழுத்து முதல் எழுத்தாக என்னென்ன பதங்களிலேயே வந்திருக்கிறது என்றால் தர்ம, தன்யா, தத்தே, தவளம், தர்ஷம், தராமி என்ற ஆறு பதங்களிலே ஒன்று மறுபடியும் வந்ததுனாலே ஏழு பதங்களிலே த என்கிற எழுத்து ஆரம்பம். ஒவ்வொரு அடியிலும் ஆரம்பத்தில் த என்று ஆரம்பிக்கிற பதம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே முதல் வரியிலே தர்மஜ்வலா, இரண்டாவது வரியிலே தன்யோக்ரஹ, மூன்றாவது வரியிலே தத்தே வரிஷ்டம், நாலாவது வரியிலே தர்ஷம் தியஜன்னி என்று. இது சொல்லணி பிராசம் என்று சொல்வார்கள், அனுப்ராசம் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக சிலேடையணி. சிலேடையணி என்றால் இதிலே ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது, அது தர்மம் என்கிற பதம். தர்மம் என்கிற பதத்திற்கு இந்த மும்மணி கோவையிலே அறம் என்று சொல்லியிருக்கிறது ஒரு வரி, அந்த அர்த்தம் ஒன்று. வில் என்று இன்னொரு அர்த்தம், கோதண்டராமன் தர்மபிருத் என்று இங்கு சொன்னோம். இந்த ஆச்சாரியரும் தர்மத்தாலே திகழ்பவர், இவர் வணங்குகிற ராமனும் தர்மத்தோடு திகழ்பவர் என்று சொல்லி இருக்கிறது முதல் வரியிலே. இது சிலேஷ அலங்காரம். மூன்றாவதாக இன்றைய உபன்யாச விஷயம் அறமும் நீயே என்பது. அதை குறிப்பால் உணர்த்தும் வகையிலே தர்மோஜ்வலம் என்று ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். அறம் என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் தர்மம், அந்த பதத்திலே ஆரம்பிக்கிறது. இவ்வாறாக
பழக்கமான மூன்று சிறப்புகளுடன் இருந்த ஆச்சாரிய வந்தனம் இப்பொழுது முடிந்தது. அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியாஹ தயா தரங்கானுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸஹம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உன்னுடைய தரணியில் தயை பின் சரள பார்வை தரமிகும் பேச்சை தரட்டும் எனக்கு. இதிலே ஒவ்வொரு அடியும் தர தர என்று ஆரம்பிக்கிறது. தரணியில் தயை பின் சரள பார்வை தரமிகும் பேச்சை தரட்டும் எனக்கு என்று. இதிலே தயை என்பது பின் என்பது கட்டாட்சம் என்பதற்கு பதில் பார்வை என்பது கட்டாட்சம். தரமிகும் பேச்சு என்பது சரஸ்வதி, தரட்டும் என்பது திஷந்து, எனக்கு என்பது மே. இவ்வாறு மூலத்தில் உள்ள பொருள் பதங்களை பெரும்பாலும் அனுபதித்து இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்றைய தலைப்பு அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் என்பது மும்மணி கோவையிலே ஏழாவது பாசுரத்திலே எட்டாவது வரியிலே இருக்கிறோம். நாம் முதலிலே பதவுரை மரநிலை பாவநிலையை. அறம் என்பதும் மரம் என்பதும் எதிர்ப்பதங்கள் தமிழிலே. அறம் என்பது தர்மம், மரம் என்பது அதற்கு எதிரான அதர்மம். அதர்ம நிலையை மாய்த்தலின் அழிப்பதால், மாய்ப்பது என்றால் அழித்து விடுவது, கொல்லுவது. அறமும் தர்மமும் நீயே பகவானாகிய நீயே என்று பதவுரை. பாவ நிலையை அழிப்பதாலே தர்மமும் பகவானே. இந்த வரியில் அடங்கியுள்ள கருத்துகள் என்று கீழ்கண்ட ஆறையும் நாம் கேட்கப் போகிறோம். இப்பொழுது எந்த ஆறு என்பதை முதலிலே சொல்லிவிடுகிறோம். ஒன்று, ராமனே தர்மம் கிருஷ்ணனே தர்மம் என்று இதிகாசங்கள் தெரிவிக்கின்றன என்பது. அறமும் நீயே என்பதற்கு ராமாயண மகாபாரதத்தில் இருந்து சொல்வது. இரண்டாவது, பெருமாளுக்கு தர்மம் என்று ஒரு பெயரே இருக்கிறது. அறமும் நீயே என்பதற்கு அறம் என்ற பெயர் கொண்டவன் நீ என்பது. மூன்றாவது கருத்து, அறம் பகவான் என்ற இரண்டுமே மரநிலை மாய்ப்பதற்காக ஏற்பட்டவை. மரநிலை மாய்த்தலின் அறம் என்பது. நாலாவது, பகவான் மரநிலை மாய்ப்பது மூன்று வகைகளிலே நடக்கிறது என்பதை ஆழ்வாராச்சாரியர்கள் அடிக்கடி கூறுவார்கள் என்பது. அறமும் மரநிலை மாய்க்கும், பகவானும் மரநிலை மாய்ப்பார் என்பது. ஐந்தாவது, தர்மத்தின் இலக்கணமே பகவானுக்கு ஒட்டி வரும். தர்மம் என்றால் என்ன என்பதற்கு சாஸ்திரக்காரர்கள் லட்சணம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த லட்சணம் பகவானுக்கும் பொருந்துகிறபடியாலே பகவானே தர்மம் என்பது சரி என்பது. கடைசியாக, பகவானை விட்டால் தர்மமே கிடையாது என்ற ஒரு கருத்து. இந்த ஆறையும் நாம் ஒவ்வொன்றாக விரிவாக கேட்கப் போகிறோம். இன்றைக்கு முதலாவது பகுதி ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இதிலே இதிகாசங்கள் இரண்டு இருக்கின்றனவே, அந்த இரண்டிலேயும் ராமனையும் கிருஷ்ணனையும் தர்மம் என்றே அந்த இதிகாசங்கள் சொல்லுகின்றன என்பது. மற்ற பலர் இதிகாசங்களிலே வருவார்கள், அவர்கள் தர்மஜர்கள், தார்மிகர்கள், தர்மிஷ்டர்கள் என்றெல்லாம் அந்த இதிகாசம் வர்ணிக்கும். ஆனால் அந்த இதிகாசத்தின் நாயகனான பகவான் இருக்கிறாரே, அவரை வர்ணிக்கும் பொழுது சில சமயங்களிலே அந்த இதிகாசங்கள் தர்மம் என்றே சொல்லிவிடுகின்றன. இது நமக்கு முதலிலே வியப்பை தரலாம், ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அப்படித்தான் இருக்கின்றன அந்த மகர்ஷிகளுடைய ஸ்லோகங்கள். அறமும் பகவானே. முதலிலே வால்மீகி ராமாயணத்திலிருந்து சில ஸ்லோகங்கள். லோகானாம் த்வம் பரோ தர்மஹ என்று யுத்தகாண்டத்திலே மக்களுக்கு, உலகங்களுக்கு நீ
பரோ தர்மக, உயர்ந்த தர்மமாகிறாய் ராமனே, ராமன் தர்மமாகிறான். இன்னும் ஒரு இடத்திலே ராமாயணத்திலே இது இன்னும் கூட பிரசித்தமான பதக்கோவை, ராமோ விக்கிரகவான் தர்ம, ராமம் தர்மமே வடிவெடுத்தவன், தர்மத்துக்கு ஒரு மூர்த்தி ஏற்படுத்தினால் அது ராமன் தான். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விததிம் தன்வீச தன்வீசனஹ என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே சொன்னது விக்கிரகவான் தர்மஹா என்று ராமனே சொன்னது இந்த ராமாயண வாக்கியத்தை அடியொற்றித்தான். அறமே வடிவெடுத்தவன் ராமன், அவன் தர்மாத்மா, தர்மம் கொண்ட ஆத்மா இல்லை, தர்மமே ஆன ஆத்மா. சில பேர் தர்மாத்மா என்று ராமாயணமே சொல்கிறது, கஹோல முனிவர் முனிவர்களை முதலியவர்களை. அப்பொழுது அவர்கள் தர்மாத்மா என்றால் தர்மஸ்வபாவம் கொண்டவர்கள், தர்மத்தை உடையவர்கள். ஆனால் ராமனை தர்மாத்மா என்று சொல்லும் பொழுது தர்மமே ஆனவன். இந்திரஜித்தோடு யுத்தம் பண்ணும் போது லக்ஷ்மணனுக்கு அது பெரிய சவாலாக அமைகிறது, ஜெயிப்பது கஷ்டமாக இருக்கிறது. கடைசியில எப்படி சமாளிக்கிறான்? ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மணன் சொல்வதாக அமைந்தது, ராமாயணத்திலே பிரசித்தமானது. தர்மாத்மா சத்ய சந்தஷ்ட ராமோ தாசரதி சமரே கா பிரதித்வந்த்வஹ சரைனம் ஜஹி ராவணின் என்கிற ஸ்லோகத்தை சொல்லிய பின் அந்த அம்பை ஏவுகிறான் லக்ஷ்மணன். அந்த மந்திரம் ஸ்லோகம் சொல்லித்தது இந்திரஜித் மாண்டான். இந்த ஸ்லோகத்தை பல பேர் ராமாயண பாராயணத்தின் போதெல்லாம் முன்னராக படிக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தை படித்து விட்டுத்தான் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இதிலே என்ன சொல்லியிருக்கிறது? முதல் பதத்திலே ராமன் தர்மாத்மா, இரண்டாம் பதத்திலே ராமன் சத்யசந்தன், அதற்கு பிறகு ராமன் மகாவீரன். இந்த மூன்றும் உண்மையானால் அந்த அம்பு ராவணியை கொல்லட்டும். ராவணி என்பது இங்கே ராவணகுமாரன், ராவணகுமாரன் இந்திரஜித், அவனை கொல்லட்டும் என்று அர்த்தம். மேகநாத வதம் இதிலே இன்றைக்கு நாம் அலசப்போகிறவதும் தர்மாத்மா என்பது. இதை ராமனுக்கு மட்டுமில்லாமல் இன்னும் சிலருக்கும் அடைமொழியாக சொன்னாலும் ராமனை தர்மாத்மா என்று சொல்லும் பொழுது தர்மமே ஆனவன் என்று அபேத சம்பந்தத்தை அர்த்தமாக கொள்கிறோம் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். தர்மம் என்பது பகவானின் தர்மம். தர்மம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். பகவானின் தர்மம் என்று சொல்லும் பொழுது அதாவது பண்பு, நாம் இப்பொழுது சொல்றது அது இல்ல. தர்மம் என்பது பகவானின் தர்மம் என்பது மட்டுமே கிடையாது, பகவானும் தர்மமும் ஒன்றே என்கிறோம். தர்மியே இங்கு தர்மம். இதை அயோத்தியா ஜனங்களும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்கிறது வால்மீகி ராமாயணம். தசரதர் கேட்டார், நான் தர்மப்படிதானே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது ராமனை யுவராஜனாக்க விரும்புகிறேன் என்று நான் சொன்ன உடனே நீங்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கி எழுந்து ராமனை யுவராஜனாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே நீங்களும், அதற்கென்ன காரணம் என்று. அப்போது அவர்களுடைய பதில், பகவோன்ற கல்யாண குணா சந்தி சுதஸ்யதே குணான் குணவதோ தேவ தேவ கல்ப என்று ஆரம்பித்து ராம சத்புருஷோ லோகே சத்ய சத்யபராயண சாட்சாத் ராமாத்விநிர்வ்ருத்த தர்மஸ்தாபி ஸ்ரீயாசஹ. அந்த ஜனங்கள் அங்கு கூடியிருந்த சிற்றரசர்கள் அவர்கள் யாருமே தசரதருடைய தர்மத்தை குறை கூறவில்லை. தசரதரிடம் அவர்களுக்கு எந்தவித அதிருப்தியும் கிடையாது. ஆனால் ராமருடைய கல்யாண குணங்களை கீர்த்திக்கிறார்கள். அப்படி கீர்த்திக்கும் பொழுது சாட்சாத்து ராமாத்து வினிர்வத்தோ தர்மஹா என்று ஒரு பேச்சு அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய வாயிலே வருகிறது. அந்த மாதிரி அந்த வால்மீகி ரிஷி எழுதுகிறார். ராமனிடமிருந்து நேரடியாக பிரசரிக்கிறது தர்மம். தசரதர் முதலிய தர்மிஷ்ட ராஜாக்கள் எல்லாம்
தர்மம் என்ன என்று பார்த்து அதை பண்ணுவார்கள். ஆனால் ராமன் அப்படி இல்லை. ராமன் அனுஷ்டிப்பதற்குத்தான் தர்மம் என்று பெயர் என்று சொல்லலாம்படி அவன் தர்மமே ஆனவன். சாட்சாத் ராமாத்மிநிர்வர்த்தக தர்மஹ. இதை மேலும் ஸ்பஷ்டமாக்குகிறது வியாசருடைய மகாபாரதம். கிருஷ்ணரே தர்மம் என்று சொல்லுகிற இடம், பெருமாளே தர்மமா, பெருமாள் பண்ணுவது தர்மமா, பெருமாளிடம் தோன்றியது தர்மமா, இது குறித்து அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பெருமாளே தர்மம் என்று ஏச்ச வேத விதோ விப்ராஹ ஏச்சாத்யாத்ம விதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பிரசித்தமான ஸ்லோகம் தேசிகர் முதலியவர்கள் மேற்கோள் காட்டுவதாலே இது வனப்பர்வத்திலே இருக்கிற ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், வேதத்திலே கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் என்றும் ரெண்டு பாகங்கள் இருக்கின்றன. முதலாவதே வேதம் என்றும் இரண்டாவதே அத்தியாத்ம பாகம் என்றும் சொல்லலாம். உபனிஷத்துகள், ஆரண்யகங்கள் இவையெல்லாம் இரண்டாவது பகுதியை சேர்ந்தவை. சம்ஹிதை என்பது முதல் பகுதியை சேர்ந்தது. வேதத்தினுடைய அந்தம் முடிவுப்பாகம் என்பதாலே இதை வேதாந்தம் என்று வழங்கி வருகிறோம். வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி. இரண்டுக்கும் வெவ்வேறு நோக்கம் இருப்பதாலே கர்மகாண்டத்துக்கு நோக்கம் வேறு, பிரம்மகாண்டத்துக்கு நோக்கம் வேறு என்று இருக்கிற காரணத்தினாலே இரண்டும் அபூர்வமாகவே ஒருமிக்கும். அதாவது இரண்டிலேயும் பொதுவாக இருக்கிற கருத்து என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இரண்டு வகை வித்வான்களும் ஏச்ச வேத விதோ விப்ராஹ என்று சொன்ன வித்வான்கள் ஒரு வகை, ஏதாத்யாத்ம விதோ ஜனாஹ என்று சொன்ன வித்வான்கள் இரண்டாம் வகை. இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்திலே ஒருமித்த கருத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், மகாத்மாவான கிருஷ்ணன் என்கிற பகவானும் சனாதன தர்மம் என்கிற அறமும் ஒன்றேதான். மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணனேதான் தர்மம், கிருஷ்ணனேதான் சனாதனன், கிருஷ்ணனேதான் மகாத்மா. இதிலே கிருஷ்ணனேதான் தர்மம் என்பது நமக்கு இப்பொழுது தேவை. அறமும் நீயே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை பொழுது வேதம் அறிந்த விப்ரர்கள் எவரோ அவர்களும், அத்தியாத்மம் அறிந்த ஜனங்கள் எவரோ அவர்களும், அதாவது பிரம்மஜானிகளும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனே பொன்றாத தர்மம். நமக்கு இது கொஞ்சம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பெருமாளையே தர்மம் என்று சொல்வது சரிப்படவில்லை. ஏனென்றால் நமக்கு தெரிந்தது என்னவென்றால், அவன் நாம் அனுஷ்டிக்கிற தர்மங்களுக்கும் அதர்மங்களுக்கும் பலன் அளிப்பவன் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் அவனே தர்மம் என்று சொல்லிவிட்டால் இதில் என்ன கருத்து? இதை நிதானமாக அலசி பார்க்க வேண்டும். மகாபாரதத்திலே வியாசர் இப்படித்தான் சொல்லுகிறார், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று. இன்னும் கேட்டால் இதை வியாசர் தன்னுடைய கருத்தாக சொல்லாமல் பல ஞானிகளுடைய ஏகோபித்த அபிப்பிராயம் என்கிறார். கர்மகாண்ட ஞானிகள், பிரம்மகாண்ட ஞானிகள் எல்லாரும் இதைத்தான் சொல்கிறார்கள் என்கிறார். இதைத்தான் அறமும் நீயே என்கிறது மும்மணிக்கோவை. பெருமாளே தர்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு. இப்போது அதே மகாபாரதத்திலே இன்னும் ஒரு ஸ்லோகம், அதே வனபர்வத்திலே, சாக்ஷாத் தேவ புராணோசௌ சஹி தர்ம சனாதன. இந்த கிருஷ்ணர் சாக்ஷாத் புராண தேவனேதான். அவரல்லவா பொன்றாத தர்மமானவர். சஹ ஹி தர்ம சனாதன. அவர் அன்றோ சனாதன என்றைக்கும் நிலைத்திருக்கிற தர்ம தர்மமானவர் என்கிறது மகாபாரதம். இதுவரை கேட்டதனுடைய சாரம் என்னவென்றால், இராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களும் பகவானை தர்மம் என்றே சொல்லுகின்றன.
இந்த ஸ்லோகத்தை ரகசிய திரைசாரத்திலே மூன்று தடவை மேற்கோளாக இருக்கிறார். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்ற வரியை ஒரு தடவை சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட கிருபா விசிஷ்டனான ஈஸ்வரன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்கிறபடியே சித்தோபாயம் என்கிறார் சித்தோபாய சோதனாதிகாரத்திலே. அதாவது தர்மம் என்பதற்கு கிருஷ்ணனே தர்மமாகிறான் என்பதற்கு அவன் சித்தோபாயமாகிறான் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு போகிறோம். பெருமாளுக்கு தர்மம் என்று ஒரு பெயரே இருக்கிறது என்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வீரசக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தம என்ற வரியிலே உள்ள நாலு திருநாமங்களிலே மூன்றாவது தர்மஹ என்று ஒரு பெயர் பெருமாளுக்கு. இதனுடைய வியாக்கியானமான பகவத் குண தர்ப்பணம் என்பது இது பராசர பட்டருடைய கிரந்தம் எப்படி விளக்குகிறது என்றால், அப்யுதய நிஷ்ரேயசாப்யாம் சர்வஸ்ய சாக்ஷாத் தரணாத் தர்மஹ என்று சொல்கிறது. அப்யுதயம் உயர்ந்த பலனை கொடுத்தல், மோட்ச வரைக்குமான வளர்ச்சி. நிஸ்ரேயசம் என்பது மங்களம், இங்கே செல்வ செழிப்பு. அப்யுதய நிஸ்ரேயசாபியாம் இப்படி இன்மை மறுமை பலன்களாலே சர்வசிய எல்லாருக்குமே சாட்சாத்து நேரடியாகவே தரணாத்து தாங்குகிற காரணத்தாலே தர்மம் என்ற பெயர் பெருமாளுக்கு ஏற்பட்டது என்று இதையே ஒரு பத்தியமாக ஸ்லோகமாக ஆக்கி விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தி சொல்கிறது. நிஸ்ரேயசாப்யுதயோ தர்ம சர்வஸ்ய தாரணாத் என்று. இதற்கு அர்த்தம் செல்வ செழிப்பு மேன்மையான பரலோக பலம் என்ற இரண்டாலும் எல்லா தாங்குவதாலே தர்மம் என்று. தர்மம் என்ற பதத்துக்கே எல்லாவற்றையும் அதிகமாக தாங்குகிறவன் என்று அர்த்தம். நாம் தர்மம் என்று சொல்கிற அறத்துக்கும் இதே காரணத்தால் தான் தர்மம் என்று பெயர். இப்பொழுது ராமர் கிருஷ்ணர் பெருமாளை தர்மம் என்று சொல்வதற்கும் இதே காரணத்தால் தான் தர்மம் என்று பெயர். என்று ஒரு தாது இருக்கிறது கிரியாபதம், அந்த வினை அடியில் இருந்து. இன்றைக்கு ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே கூட தராமஹா என்று சொன்னோமே, அந்த த்ரு என்ற வினை அடியில் இருந்து மண் என்கிற பிரத்யயம் சேரும் பொழுது த்ரு என்பது தர் என்று ஆகி அதற்கு பிறகு மா சேர்ந்து தர்மா என்கிற பதம் உருவாகும். இதே போல இன்னும் நிறைய பதங்களும் உருவாகின்றன. இலக்கண நூலிலே இதற்காக உணாதி சூத்திரங்களிலே ஒன்றை எடுத்து காட்டுகிறார் பட்டர். அதிலே அதிஸ்துசுஹு என்று ஆரம்பித்து மண் என்று முடிகிறது. வியாக்கரண சூத்திரங்கள் எல்லாம் நாக்கை புரட்டும்படியாக இருக்கும். இருந்தாலும் இந்த சூத்திரம் கொஞ்சம் பரவாயில்லை. அதியாக து சு கு திரு என்ற வினையடிகளின் மீது அவை அதிகமாக இருக்கின்றன என்ற அர்த்தத்தை சொல்லும் பொழுது இந்த மண் பிரத்யயம் போட வேண்டும் என்கிறது. து என்பதன் மேலே மண் பிரத்யயம் போட்டால் ஸ்தோமம் என்றாகும். சு என்பதன் மேலே மண் பிரத்யயம் போட்டால் சோமம் என்றாகும். ஹு என்பதன் மேலே மண் பிரத்யயம் போட்டால் ஹோமம் என்றாகும். ஷி என்பதன் மேலே மண் பிரத்யயம் போட்டால் க்ஷேமம் என்றாகும்.
இவையெல்லாம் போலத்தான் திரு என்ற பதத்தின் மேலே மண் பிரத்யேகத்தை போட்டால் தர்மம் என்று ஆகும். பல பதங்கள் ஒரே மாதிரியாக நிஷ்பத்தி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிப்பதுதான் இலக்கண நூல் சம்ஸ்கிருத வியாக்கரணம் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சாஸ்திரம். ஒரு காரியத்தை மிகுதியாக பண்ணுவதை இந்த மண் பிரத்யேகம் தெரிவிக்கும். தாங்குதல் என்பதை எல்லோருக்கும் பண்ணும் பொழுது திரு என்பது அதி ஆகும் பொழுது அப்படி தாங்குகிற வஸ்துக்கு தர்மம் என்ற பெயர் வருகிறது. இதுவரை பகவத்குணத்த தர்ப்பணம் கூறியதை விளக்கினோம். இதனுடைய மேல்பட்ட விளக்கம் இப்பொழுது அறம் என்று பொருள்படுகிற தர்மம் என்ற பதத்துக்கும் இதே நிஷ்பத்தி தான். இதை இங்கே பிரஸ்னாபாக்கியத்திலே சொல்லவில்லை. ஆனால் பெருமாளுக்கு தர்மம் என்ற பெயர் வருவதற்கு என்ன நிஷ்பத்தி கொடுத்தாரோ அதே நிஷ்பத்தி, அதே காரணத்தால் தான் அறத்துக்கும் தர்மம். அதுவும் செல்வ செழிப்பையும் மேன்மையும் எல்லாருக்கும் நேரடியாக ஏற்படுத்தி தாங்குகிறது என்ற காரணத்தாலே தான் தர்மம் என்ற பெயரை பெற்றது. அதே காரணத்தாலே பகவானுக்கும் தர்மம் என்று பெயர். இன்றைய உபன்யாசத்திலே இதுவரை இரண்டு பகுதிகள் முடிந்தன. முதல் பகுதியிலே இரண்டு இதிகாசங்களிலேயுமே ராமரையும் கிருஷ்ணரையும் தர்மம் என்று தெரிவிக்கின்றார்கள் ரிஷிகள் என்பது. இரண்டாவது பகுதியிலே தர்மம் என்கிற பெயர் பெருமாளுக்கு ஏற்படுத்துகிறது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது. இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு போகிறோம். மர நிலைமாய்த்தலின் என்பது பாவத்தினுடைய நிலையை ஒழிப்பதாலே என்று இதற்கு அர்த்தம். பகவான் பாவத்தை ஒழிக்கிறார் என்பதையும் சொல்லப்போகிறோம், தர்மம் பாவத்தை ஒழிக்கிறது என்பதையும் சொல்லப்போகிறோம். முதலாவது இப்பொழுது தர்மம் பாவத்தை ஒழிக்கிறது என்பதை முதலிலே முடித்து விடுவோம். இதற்கு முக்கியமான சான்று என்ன என்றால், தர்மத்தை பரமமாக சொல்லுகிற தைத்தரிய உபனிஷத் வாக்கியம் ஒன்று, தர்மேண பாபமபனுதி என்கிறது. தர்மத்தாலே பாவத்தை நீக்குகிறான் என்று இந்த மூன்று பதங்களுக்கு அர்த்தம். தர்மேண தர்மத்தாலே பாவம் பாபம் பாவத்தை அபனுதி தள்ளி வைக்கிறான். தர்மத்தாலே புண்ணியம் உண்டாகும் என்று சொல்லலாமே ஒழிய பாவம் போகும் என்று சொல்லலாமோ என்று சில பேர் கர்ம சித்தாந்தத்தை ஆராய்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். புண்ணியம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு. புண்ணியமும் பாவமும் இரண்டும் இருக்கும்பொழுது தர்மம் பண்ணினால் புண்ணியம் ஏறும் என்று சொல்லலாம், பாவம் போகும் என்று சொல்லலாகுமோ என்று. பாவம் அனுபவித்துத்தானே போகும் என்று அதற்கு பதில் சொல்கிறார்கள். இதே அனுவாக்கத்திலேயே சத்தியம் தானம் இதெல்லாம் கூட தர்மத்திலே சேரலாமா இருக்க, இன்றைக்கு உலக விவகாரத்திலும் தானம் முதலியவை தர்மத்தில் சேர்ந்தவைதான். ஆனால் அவற்றை தனியாக ஏற்கனவே பிரஸ்தாபித்துவிட்டு தஸ்மா தானம் பலனம் வதந்தி என்று முடித்துவிட்டு அதற்கு பிறகு தர்மோ விஸ்வஸ்ரதகதப்ரதிஷ்டா என்று ஆரம்பித்து தானத்திலிருந்து தனித்ததாக தர்மத்தை சொல்லி அதே மாதிரி சத்தியம் தமம் சமம் முதலியவற்றிலெல்லாம் தவிர தர்மம் என்று இங்கே ஒன்று சொன்னாலே அந்த காரணத்தாலே இது பிராயஷ்டித்த தர்மத்தை மட்டும் கூற வந்தது என்று ஒரு சமாதானம் இருக்கிறது. கழுவாய் பண்ணிய பிறகு பாவம் தொலையும், இது சர்வசம்மதம் தான். கழுவாயாயிருக்கிற தர்மம் இருக்கிறது, அது பாவத்தை தொலைக்கும் என்பது. ஆனால் எத்தனையோ மற்ற தர்மங்களும் பாவத்தை தொலைக்கும் என்பதுதான் வைதிக சித்தாந்தம். நாம் நித்தியப்படி அனுஷ்டிக்கிற தர்மங்கள் உள்பட பல தர்மங்கள் பாவ நாசம் பண்ணக்கூடியவை. ஓம் ஹனமே பாபம் என்மயா துஷ்கிருதம் கிருதம்
என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. நாம் திருமண் இட்டுக் கொள்ளும் பொழுது திருமணை குழைக்கும் மந்திரம். இந்த திருமண் இட்டுக் கொள்ளுகிற தர்மம் இருக்கிறதே, புன்றதாரணம் என்கிற தர்மம் மந்திரபூர்வகமாக பண்ணும் பொழுது அது மரநிலையை மாய்க்கும். மரநிலை மாய்த்தல் என்று இங்கே சொல்கிறாரே மும்மணி கோவையிலே, அந்த அறம் மரநிலை மாய்க்கும் என்பது அதற்கு இது உதாரணமாகிறது. குன்றதாரணம் என்கிற தர்மம் கூட மரநிலை மாய்க்கும் என்பது. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? திருமண்ணே, என்னுடைய பாபத்தை போக்கிவிடு, என்னாலே என்ன சகா செயல்கள் செய்யப்பட்டதோ அதை போக்கு. உன்னாலே பாபம் நீங்கிய பிறகு நான் ஒழுங்காக வாழ்வேன் என்று. இதே மாதிரி நித்தியப்படி கர்மங்களிலே வேறு தர்மங்களும் உண்டு. அந்த தர்மங்களுக்கும் மரநிலை மாய்த்தல் என்கிற பலனும் உண்டு. இதோ இன்னொரு உதாரணம். எதுச்சிஷ்டமோஜம் துஷ்கரிதம் மம சர்வம் புனந்து மாமாபஹ என்கிறபடி மாத்தியான்மிகத்திலே புரோக்ஷண என்கிற பகுதி இருக்கிறது. அது ஒரு தர்மம். அந்த தர்மம் கூட மரநிலையை மாய்க்கும், பாவத்தை போக்கும். எது எதுவானது உச்சிஷ்டம் எச்சில் என்கிற பாவமோ, அபோத்யம் சாப்பிடக்கூடாதது அதை சாப்பிட்ட பாவமோ, அல்லது எத்வா மம துஷ்கரிதம் வேறு விதமான கெட்ட நடத்தையோ, சர்வம் இது எல்லாவற்றையும் மாம் ஆபஹா புனந்து, என்னை இந்த ஜலங்கள் இப்பொழுது நான் பிராசனம் பண்ணுகிற அருந்துகிற ஜலங்கள் புனந்து பரிசுத்தப்படுத்தட்டும், இந்த பாவங்கள் எல்லாம் மாய்ந்து போகட்டும் என்று மாத்தியான்மிகத்திலே ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கொண்டு புரோக்ஷணம் பிராசனம் எல்லாம் பண்ணுகிறோமே, அந்த தர்மமானது மரநிலை மாய்க்கும். அறம் மரநிலை மாய்க்கும். அதே மாதிரி பிராசன மந்திரத்திலேயும் சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மன்யுபதயஷ்ட மன்யுகிருதேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்ர்யா பாபமகர்ஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் என்கிறபடி சந்தியாவந்தன ஜல பிராசனம் என்கிற தர்மம் மரநிலையை மாய்க்கிறது. சூரியன் மாமன்யு மன்யுபதிகள் என்ற தேவர்கள் எல்லாம் மன்யு காரணமாக நாம் பண்ணினேனே, அந்த பாபங்களிலிருந்து என்னை ரட்சிக்கட்டும். ராத்திரியிலே பண்ண பாபம் மனசினாலேயும் வாக்கினாலேயும் இரண்டு கைகளினாலேயும் இரண்டு கால்களினாலேயும் வயிற்றினாலேயும் ஆண் புரியினாலேயும் வெவ்வேறு அவயவங்கள் மூலமாக நான் என்னென்ன பாவங்கள் பண்ணினேனோ அந்த பாவங்களிலிருந்து இந்த மந்திரத்தில் சொன்ன தேவர்கள் என்னை காப்பாற்றட்டும் என்று சந்தியாவந்தன ஜல பிராசனத்திலே பிரார்த்தனை. அதிலேயும் அறம் மரநிலை மாய்க்கும் என்பது தெரிகிறது. அடுத்ததாக இன்னொரு மந்திரம். ஏதத் சர்வ சிரோ யோஹீயதே ப்ரஹரதீயானோ ராத்ரிகதம் பாபம் நாசயதி ராயமஜீயானோ திவசகதம் பாபம் நாசயதி மாத்யந்தினமாதித்யமுகோ ஓதியானஹ பஞ்ச பாதகோபபாதக அத்ரமுச்சதே என்றபடி அதர்வ சிரஸை ஓடுதல். அதர்வ சிரஸ் என்பது
அதர்வ வேதத்தை சேர்ந்த உபனிஷத்து பகுதி, அதை ஓதுதல் என்கிற அறம் இருக்கிறதே, அந்த அறமானது மரநிலையை மாய்க்கிறது. எந்த மரநிலையை என்றால், ராத்திரி பண்ணின மரத்தை காலை ஓதுகிற அதர்வ சிரஸ் நாசி அழிக்கிறது, பகலில் பண்ணின பாவத்தை சாயங்காலத்தில் ஓதுகிற அதர்வ சிரஸ் நாசம் பண்ணுகிறது. ஆதித்யனை நோக்கி சூரியனை பார்த்து மத்தியான வேளையிலே இந்த ஆதித்ய சிரத்தை ஓதினால் பஞ்சபாதகங்கள் அதற்கும் மேற்பட்ட உபபாதகங்கள் இவற்றை எல்லாம் ஒழித்து விடுகிறது இந்த வேதம் ஓதுதல் என்கிற அறம். இது அறம் மரநிலை மாய்ப்பதற்கு இன்னொரு உதாரணம். இப்பொழுது இன்னும் ஒன்று, சமசாதூனாம் பாபேப்யஷ்ட ப்ரதிக்ரஹஹ யன்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்க்ருதம் க்ருதம் என்று ஆரம்பித்து, அத்யாசனாதீபாத் யச்ச உக்ரத் ப்ரதிக்ரஹாத் என்று அகமர்ஷண சூத்த ஜபம் என்கிற அறமானது மரநிலையை மாய்க்கும். மனசாலேயோ வாக்கினாலேயோ உடலினாலேயோ காயத்தினாலேயோ பண்ணின துஷ்கிருதங்கள் எல்லாம் உதாரணமாக அசாதூனாம் புத்தம் கெட்டவர்களிடம் உணவருந்தது, பாபேபியா பிரதிக்ரஹ பாவிகளிடம் வஸ்துக்களை தானமாக பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் பாவங்கள். இது தவிர அத்தியாசனம் அதிகமாக சாப்பிடுவது, அதிபானம் அதிக்ரமித்து பானம் பண்ணுவது, உக்ர பிரதிக்ரஹம் மிகவும் உக்ரமான தானங்களை வாங்கிக் கொள்வது, இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் இருக்கின்றனவே. இவற்றிலிருந்து இந்திரன் வருணன் பிருகஸ்பதி சவிதாயவர்கள் என்னை புனந்து பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லும் பொழுதோ அந்த பாவத்தை மாய்ப்பது பற்றி தான் பேச்சு. அறமானது மரநிலை மாய்க்கும். இதே போல இன்னும் ஒன்று, எத்தேவாதே பகேளனம் என்றும், தேவாதீவனகாம்யாயத் விஸ்வே தேவா அஜோஷசஹ என்றெல்லாம் சொன்னபடி, கூஷ்மாண்ட ஹோமம் என்று ஒரு தர்ம காரியத்தினாலே அறத்தினாலே தேவர்களை எள்ளுதல் பொய் பேசுதல் முதலிய ஏராளமான பாவங்களிலிருந்து நாம் விடுபடலாம். தேவ கேளனம், அடுத்தது ஜீவன காமியா பிழைப்புக்காக வாசா அனுத்தம் ஊதிம பேச்சிலே பொய் கலந்து பேசினோமே அந்த பாவம், தஸ்மாது அதிலிருந்து நகா இங்களை இக இப்பொழுது இங்கே முஞ்சத விடுவிப்பீராக என்று விஸ்வே தேவர்களிடம் பிரார்த்திக்கிறோமே. இப்படி மரநிலை மாய்த்தல் என்பது அறத்தின் மூலம் நடைபெறுகிறது. இதே போல முதலியவற்றின்படி ஸ்வஸ்தி வாசனம் என்ற அறத்தாலே மரநிலை மாய்க்கப்படுகிறது. இப்படி வேத தர்மங்கள் எத்தனையோ மரநிலை மாய்ப்பதற்காகவே ஏற்பட்டவை. இதை தவிர வேறு எத்தனையோ தர்மங்களும் உண்டு மரநிலை மாய்க்கிற அறமாக. இதோ சில உதாரணங்கள். சர்வைஸ்வர்யகரம் புண்ணியம் சர்வ பாப பிரணாசனம்
தேவீ நாம சஹஸ்ரேஷு புண்ணியமஷ்டோத்தரம் சதம் என்றபடி லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்தரத்தை பதிப்பது என்பது இந்த தர்மமானது மரநிலையை மாய்க்கிறது. ஏனென்றால் சர்வ பாப பிரணாசனம் என்று அங்கே இருக்கிறது, எல்லா பாவத்தையும் மாய்த்து விடுவது என்று. இதே மாதிரிதான் பெருமாளுடைய சஹஸ்ரநாமமும் விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ரீணு பாபயாபகம் என்றுதான் ஆரம்பத்திலேயே பீஷ்மர் சொல்லுகிறார். நான் இப்பொழுது விஷ்ணுவருடைய 1000 திருநாமங்களை சொல்லப் போகிறேன், இதை நீ கேள். இதற்கு என்ன விசேஷம் என்றால் பாப பய அபகம், பாபத்திலிருந்து வருகிற பயத்தை போக்கடிக்க வல்லதான சஹஸ்ரநாம பாராயணம் என்று. சஹஸ்ரநாம பாராயணம் என்கிற அறமானது மரநிலையை மாய்க்கும் என்பது. இன்னும் ஒரு உதாரணம், பாப்பம் தேஹே திஷ்டதி மாமகே ப்ராசனம் ப்ரஹ்மகூர்த்தஸ்ய தஹத்வக்னிவிவேந்தனம். இந்த மந்திரத்திலே பஞ்சகவ்யம் சாப்பிடுதல் என்கிற ஒரு தர்மமானது உடலிலே ஒட்டி கொண்ட பாபம் என்கிற மர நிலையை மாய்க்கும் என்கிறது. பிரதி தோலிலேயும் அச்சி எலும்பிலேயும் கதம் சம்பந்தப்பட்டு கொண்ட பாபம் பாபமானது மாமகே தேகே என்னுடைய உடம்பிலே திஷ்டதி இருக்கிறது, அதை அக்னிகி இந்தனம் இவ விறகை நெருப்பு எரிப்பது போல இந்த பிரம்மகூர்த்தஸ்ய பிராசனம் சாப்பிடுவது பஞ்சகவ்யம் சாப்பிடுவதானது தஹது எரித்துவிடட்டும் என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். ஒரு அறம் ஒரு மர நிலையை மாய்ப்பது பற்றிதான் இங்கேயும். இதே போல இன்னும் ஒன்று, இது சரணாகதியினுடைய பெருமையை சொல்ல வந்தது. மாதா பித்திருக்களை கூட கொல்லுகிறவன் ஒருவன் இருந்தானால் அவனையும் கூட இந்த சரணாகதி என்பது பாதி காப்பாற்றுகிறது. பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் கூட மர நிலையை மாய்த்து விடுகிறது என்று. திருப்பாவியிலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாளே. இதிலே வாய் மனம் காயம் என்று மூன்று கரணங்கள், மனோவாக்காயங்கள் என்று சொல்வோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, காயத்தை பற்றி இதுக்கு முன்வரியிலே தூமலர் தூவி தொழுது என்று. இப்படி தூமலர் தூவி தொழுது என்று காயத்தினாலேயும் வாயினால் பாடி என்று வாக்கினாலேயும் மனத்தினால் சிந்திக்க என்று மனசினாலேயும் மூன்று கரணங்களாலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறது என்கிற ஒரு அறம் இருக்கிறதே தர்மம், அது மரநிலையை மாய்க்கும் என்கிறாள். எப்படி மாய்க்கும் என்றால் தீயினிலே தூசாகும். பிழைகளிலே இரண்டு வகைகள் இருக்கின்றன, போய பிழை என்றும் புகுதருவான் என்ற பிழை என்றும். ஒன்று பிராரப்த கர்மம், புகுதருவான் போய பிழை என்றால் நசிக்கக்கூடிய, உடனே நசிக்கக்கூடிய கர்மம், இப்பொழுது பலன் கொடுத்து கொண்டிருக்கும் கர்மம் வேறு. இரண்டுமே அழியும், தீயினில் தூசாகும். நெருப்பிலே ஒரு தூசு தும்பு தூசானது எப்படி வெந்து போகுமோ அந்த மாதிரி அழிந்து போயிடும், எரிந்து போய்விடும் என்பது. ஆகையாலே மரநிலை மாய்ப்பது அறத்தினுடைய செயல் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம் இப்பொழுது. அடுத்தது இந்த உபன்யாசத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போகிறோம். அதே மரநிலை மாய்த்தல் என்பது பகவானுக்கும் உண்டு என்கிற விஷயம். பகவான் போக்களிப்பார் என்று அவருக்கு பாப நாசனர் என்றே ஒரு திருநாமம் இருக்கிறது. வீரசக்தி மதம் ஸ்ரேஷ்ட, அந்த வழியில்லை. பாப நாசனர் என்ற திருநாமத்தை பற்றி சற்று சில நிமிஷங்கள் கழித்து பார்ப்போம். இப்பொழுது பெருமாளை பாவம் அழிக்க வல்லவராக இருக்கிற மற்ற பிரமாணங்களை பார்ப்போம்.
வாசுதேவாஸ்ரயோ மர்த்யோ வாசுதேவ பராயணஹ சர்வ பாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் என்கிற இடத்திலே வாசுதேவனை ஆசிரயித்தார். வாசுதேவ ஆசிரய, அப்படிப்பட்ட மர்த்யஹ மனுஷன் இருக்கிறானே அவன் வாசுதேவனே பாராயணம் ஒரே கதி என்று இருந்தானால் அவன் சர்வ பாப விசுத்த ஆத்மா, எல்லா பாவங்களிலிருந்தும் பாவங்களை மாய்த்தி தூய்மை அடைந்தவனாக யாதி பிரம்ம சனாதனம் இறை நிலையை அடைகிறான், மர நிலையை மாய்க்கிறான். அடுத்த ஸ்லோகம் மகாபாரதத்திலே அபி பாபேஷ்வபிரதாஹ மத்தத்தாஹ பாண்டுநந்தன முச்சந்தே பாதகை சர்வைஹி பத்மபத்ரமிவாம்பசா. இது பகவானுடைய வசனம். ஹே பாண்டுநந்தனா, பாண்டுவின் குமாரனே, என்னுடைய பக்தர்கள் அபி பாபேஹு அபிரதாஹ பாவ செயல்களிலே இன்பத்துடன் ஈடுபட்டிருந்தாலும் கூட சர்வைஹி பாதகைஹி முச்சியந்தே, எல்லா பாதகங்களிலிருந்து பாவங்களிலிருந்து முச்சியந்தே விடுவிக்கப்படுகிறார்கள். பத்மபத்ரமிவாம்பசா, எப்படியானது எப்படியானால் தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டுவதில்லையோ அதுபோலே அவர்களிடம் சேர்ந்திருக்கிற பாவமானது அவர்களிடம் ஒட்டிக்கொள்ளாமலே போய்விடும் என்கிறார் பகவான். பகவானுடைய பக்தர்களுக்கு பாவம் ஒட்டாது என்று அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம் இதிஹாச சமுச்சயம் என்ற கிரந்தத்திலிருந்து, ஏன் ரிஷம் சாதுராத்மானஹ பாபாச்சாரரதா சதா ஏபியாந்தி பரம் ஸ்தானம் நாராயண சமாஸ்ரிதாஹ. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஏயவர்கள் பிரசம்சாக குரூரமானவர்களோ துராத்மான துர்ஜனங்களோ பாபாச்சாரதாக கெட்ட நடத்தையிலேயே ஈடுபட்டவர்களோ சதா எப்பொழுதும் தேபி, அப்படிப்பட்டவர்கள் கூட நாராயண சமாஸ்ரிதாக நாராயணனை ஆசிரயித்து விட்டால் பரம்ஸ்தானம் யாங்கி, அந்த பாவங்கள் எல்லாம் மாய்ந்து போய்விடும். பாவிகளும் நாராயணனை பணிந்தால் நர்கதி பெறுவார்கள் என்கிறார் இதிகாச சமுச்சயத்திலே. இலிப்யந்தேன ச பாபேன வைஷ்ணவா வீத கல்மஷோஹ என்று அதே கிரந்தத்திலேயே இன்னொரு வசனம் இருக்கிறது. லிப்யந்தே ந, ஒட்டி கொள்ள மாட்டார்கள் பாபேன பாபத்தினாலே, அதாவது இவர்களிடம் பாபம் ஒட்டாது, இவர்கள் பாவத்தோடு ஒட்ட மாட்டார்கள். எவர்கள்? வைஷ்ணவா வீத கல்மஷாக, வைஷ்ணவர்கள் விஷ்ணு சம்பந்தம் கொண்டவர்கள், வீத கல்மஷர்கள் கல்மஷம் குற்றம் எல்லாம் நீங்கியவர்கள், அதாவது பாவம் பண்ணினாலும் கூட அது மாய்ந்து போகும்படி ஆனவர்கள். இன்னொரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலிருந்து, அவசேனாபி யன்னாம்ரி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்சதே சத்யஹ சிம்ஹத்ரஸ்தைர் மிருகைரிவ. அவசேனாபி, அப்படி பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு பண்ணாமல் தன் வசமிழந்து தெரியாமல் பண்ணிவிட்டால் கூட நாம கீர்த்தனம் என்கிற தர்மத்தை, என் நாம் நீ கீர்த்தித்தே, எந்த பகவானுடைய நாமமானது கீர்த்திக்கப்பட்ட பொழுது புமான் அப்படி கீர்த்தித்த புருஷனானவன் சர்வ பாதகைஹி விமுச்சியதே, எல்லா பாதகங்களிடமிருந்தும் விடுபடுகிறான்.
விடுவிக்கப்படுகிறார். சத்யஹ உடனே விடுவிக்கப்படுகிறார். சிம்ஹத்ரஸ்தைர் மிருகைரிவ, சிம்ஹத்திலிருந்து பயந்து போன மிருகங்களாலே போல இந்த பாதகங்களாலே விடுதலை அடைத்தார். இதிலே இந்த புருஷனிடமிருந்து பாவங்கள் ஓடுவதாலே சிம்மத்துக்கு பயந்து மான்கள் ஓடுவது போலே என்று சிம்மம் யார் உபமான உபமேயங்களிலே எது சிம்மம் எது மிருகம் என்றால் எல்லா பாதகங்களும் பாவங்களும் மிருகங்கள் மான்கள் போல என்பதிலே விவாதமில்லை. ஆனால் சிம்மம் என்பது இந்த புமான் என்று சொல்லக்கூடாது. சிம்மம் என்பது அந்த நாம கீர்த்தனம் என்கிற தர்மம். அந்த தர்மத்திலிருந்து பயந்தன சர்வ பாதகங்கள். சிங்கத்திலிருந்து சிங்கத்தினிடமிருந்து மிருகங்கள் பயந்தது போல அந்த மிருகங்களாலே புமான் விமுச்சதே, பாதகங்களாலே புமான் விமுச்சதே. இப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணம் காட்டுகிறது அறமானது மரநிலையை மாய்க்கும் என்று. நாம சங்கீர்த்தனம் என்கிற தர்மமானது சர்வ பாதகம் என்கிற மரநிலையை மாய்க்கும். அது பகவன் நாமமானார். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா சோபம் ஏளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம். அகம் என்றால் பாபம், அசேஷ என்றால் முத்தமான எல்லா பாவமும். அசேஷ அக விநாசனம் எது என்று கேட்டால் எல்லா பாவத்தையும் மாய்க்கக்கூடிய இந்த மரநிலை மாய்ப்பது எது என்றால் வைகுண்ட நாம கிரகணம். வைகுண்டம் இருக்கிறானே பரமாத்மா, அவனுடைய நாமம் இருக்கிறதே பெயர். அதை கிரகித்தால் அதை கீர்த்தித்தால் எல்லா பாவமும் போகும். எப்படிப்பட்ட பாவம் அந்த நாம கிரகணம் எப்படி இருந்தால் போகும் அந்த பாவம் என்று கேட்டால் சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஏதோ ஒரு சங்கேதத்தினாலே அதே பெயரை வேறொன்றுக்கு வைத்து அந்த வேறொன்றை கூப்பிட்டதினாலே அப்படி இருந்தாலும் சரி, அல்லது பரிகாசத்திலே பெருமாளுடைய பெயர் வந்துவிட்டாலும் சரி, சோபத்திலே வேற ஏதோ பேசப்போயிரு வாயிலே வந்துவிட்டாலும் சரி, கேளனம் ஏதோ பரிகாசம் பண்ணுவதற்கு அவமதிப்பதற்காக பெருமாள் பெயரை எடுத்துவிட்டாலும் சரி, எந்த காரணத்தினாலே வாயிலே பெருமாள் பெயர் வந்தாலும் அது பாவத்தை ஒழித்துத்தான் தீரும். பெருமாளின் பெயரை சொன்னால் எல்லா பாவமும் எப்படி சொன்னாலும் தொலையும் என்பது. பகவான் தான் மரநிலை மாய்ப்பவர். ஹரிர் ஹரதி சித்தானி ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹ அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தஹத் ஏவஹி பாவகஹ என்று ஹரி அஷ்டகத்திலே ஒரு ஸ்லோகம். ஹரி என்பவன் பாபங்களை ஹரதி போக்கடிக்கிறான். தியானம் பண்ணப்பட்ட பொழுதெல்லாம் தியானம் பண்ணுபவர்களுடைய பாவத்தை, அவர்கள் துஷ்ட சித்தர்களாய் இருந்தால் கூட அவர்கள் ஹரி தியானம் பண்ணினால் பாவம் போய்விடும். இதற்கு ஒரு உதாரணம், நெருப்பு என்பது கொளுத்தும் எரிக்கும். நான் நெருப்பு கொளுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த நெருப்பை தொடவில்லையே என்றாலும் கூட அனிச்சையாக நான் விரும்பாமலே கூட சம்ஸ்பிருஷ்டாக தொடப்பட்டதானால் தகத்தேவகி பாவகா நெருப்பு சுடத்தானே சுடும். அதுபோலே நான் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் நல்லதற்காக பண்ண வேண்டும் என்று எண்ணாமலே தப்பித்தவரி ஏதாவது சொல்லிவிட்டால் கூட அது அதனுடைய இயல்பை காட்டத்தான் காட்டும். பாவம் மாயத்தான் மாயும், மரநிலை மாய்க்கும் தரம். அவர் ஹரி என்பதற்கு இது இயல்பாகவும் சுவாவமாகவும் அமைந்தது என்று அர்த்தம். ஏதாவதாலம் அகநிர்ஹரணாய பும்சாம் ஏதாவதா அலம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மணாம் என்ற பாகவத வசனப்படி மரநிலை மாய்த்தல் என்பதற்கு எளிதான உபாயம் இருக்கிறது. ஏதாவதாலம் இதுவே போரும் அகநிர்கரணாக பாவத்தை தூக்குவதற்கு. எது சங்கீர்த்தனம் என்பது? எதை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும்? பகவதா பகவானுடைய குண கர்ம நாம் குணங்கள்
செயல்கள் பெயர்கள் இவற்றை எல்லாம் கீர்த்தனம் பண்ணினால் போகும். இதே மாதிரி ஒரு எளிதான உபாயம், பிராயஷ்டித்தான்ய சேஷாணி தப கர்மாத்மகானிவை யானி தேஷாம சேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இந்த வசனத்திலே கிருஷ்ணனுக்கு அனுஸ்மரணம் பண்ணினார். ஸ்மரணம் பண்ணுவது என்றால் நினைத்துக் கொள்வது, தியானம் பண்ணுவது. அனுஸ்மரணம் பண்ணுவது என்றால் கிருஷ்ணன் நமக்கு சுவாமி, நாம் அவருக்கு சேஷன் தாசன் என்கிற எண்ணத்தையோடு கூட கிருஷ்ணனை நாம் ஸ்மரணம் பண்ணினோவானால் என்ன ஆகும்? பிராயஷ்டித்தானி அசேஷாணி தத்தக கர்மாத்மகாங்கிலை யானி, என்னென்ன பிராயஷ்டித்தங்கள் இருக்கின்றனவோ, தபஸ் என்று ஒரு பிராயஷ்டித்தம் இருக்கிறது, கர்மங்கள் என்று பிராயஷ்டித்தம் இருக்கிறது, அவை எல்லாவற்றுக்கும் பரம் உயர்ந்ததான பிராயஷ்டித்தமாக இது அமைந்துவிடும். ஏனென்றால் பகவான் தான் மரநிலை மாய்ப்பவர். இன்னொரு வசனம், சாத்திய பக்தி சுசாஹந்திரி பிராரப்தி பூயதி. ரகசியத்ரயசாரத்தில் மேற்கோள் காட்டுகிறார், சாத்திய பக்தி என்று ஒன்று இருக்கிறது, உபாய பக்தியில் இருந்து வேறுபட்டதாக சாத்திய பக்தி என்பது சரணாகதிக்கு பெயர். அது ஹந்திரி பிராரப்தி, பிராரப்த கர்மாவை கூட சன்னம் பண்ணிவிடும், அதாவது மாய்த்து விடும். அந்த உபாய பக்தி இருக்கிறதே அது பிராரப்தய கரங்களை மட்டும்தான் மாய்க்கும். பிராரப்த கர்மாவும் சேர்ந்து தொலைய வேண்டுமானால் அது சரணாகதியாலே சாத்தியமாகிறது. பிரபக்தி பிராரம்ப பாவத்தையும் போக்கவல்லது என்று. இன்னொன்று, சர்வபாவேன பாரத விமுக்தான்ய சமாரம்போ நாராயண பரோபவ. இது விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலிருந்து. இது பாரதா என்று கூப்பிட்டது யுதிஷ்டிரனை, தர்மபுத்திரனே நீ பாதக பீதக பாவங்களிலிருந்து பயந்தவனானால் சர்வபாவேன முழு எண்ணத்தோடு கூட விமுக்த அந்ய சமாரம்பா வேறு எதிலேயும் வேறு எந்த காரியத்திலேயும் முயற்சி பண்ணாமல் நாராயண பரோபவ, நாராயணனே கதி என்று இருந்துவிட பாதகங்கள் என்கிற மரநிலையை அந்த நாராயணன் மாய்த்து விடுவார் என்று. அடுத்து ஒரு ஆழ்வார் பாஸ்திரம், மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்க பிராணவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பந்த பண்டன்று பட்டினம் காப்பே. மங்கிய வல்வினை நோய்கள், வல்வினைகள் திருடமான உறுதியான பாவங்கள் என்கிற பிணிகளே, வியாதிகளே, உங்களோடு நான் பேசுகிறேன் இப்பொழுது. உங்களுக்கும் ஒரு வல்வினை இப்பொழுது வந்திருக்கிறது, அந்த பாவத்தையும் தொலைக்கக்கூடிய ஒரு கெட்ட காலம் பாவங்களுக்கு வந்திருக்கிறது. என்ன என்றால், ஜாக்கிரதையாக கேளுங்கள், என்னிடம் வந்து புகுவதற்கு முயலாதீர்கள். இங்கு புகேன்மின் புகேன்மின் தெரியாமல் தவறிப்போய் என்னிடத்திலே பாவங்களே நீங்கள் புகுந்து விட்டால் உங்கள் பாடுதான் கஷ்டமாக போகிவிடும், உங்களுக்கு அது எளிதென்று கண்டேன். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் புக நினைக்கிற இடம் இருக்கிறதே நான் என்ற என்னுடைய உடல், அது சிங்கப்பிரான் சேரும் திருக்கோயில், நரசிம்மன் அமர்ந்திருக்கிற கோவிலாக ஆகிவிட்டது என்னுடைய சரீரம். என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே நான் பெருமாளை தியானிக்க ஆரம்பித்து விட்டேன், என் ஹிருதயம் பெருமாள் கோயிலாக ஆகிவிட்டது. இங்கே நீங்கள் வந்தீர்களானால் அவன் மரநிலை மாய்ப்பவனாகபடியாலே உங்களுக்கு பங்கம் ஏற்படும். அப்படி பங்கப்படாது நீங்கள் உயிர் வாழ வேண்டுமானால் நீங்கள் என்னை விட்டு விட்டு விலகி ஓடி போய்விடுங்கள்.
பண்டன்று முன்னையெல்லாம் போல கிடையாது. இப்பொழுதோ இப்பொழுது பட்டினம் காப்பு, இந்த சரீரம் என்கிற பட்டினம் இருக்கிறது, இதற்கு ரட்சை எல்லாம் போட்டு விட்டாயிற்று. உள்ளே பெருமாளை ரட்சகனாக ஏழப் பண்ணி ஆயிற்று. அதனாலே நீங்கள் கிட்டே கூட வரக்கூடாது, வந்தால் உங்களுக்குத்தான் ஆபத்து என்கிறார் பெரியாழ்வார் திருமொழியிலே. பெரியாழ்வார் மரநிலை மாய்ப்பவன் சிங்கப்பிரான் என்று அவருடைய கருத்து. இவ்வாறாக நிறைய ஆழ்வார்கள் பெருமாளை பாவம் தீர்ப்பவனாக மாய்ப்பவனாக பேசியிருக்கிறார்கள். வேதங்களாயினவெல்லாம் இறங்க விடுவித்து என்னுள்ளே பீத்தகவாடை பிரானார் பிரண குருவாகி வந்து. அதே பதிகத்திலே பெரியாழ்வார் பேசுகிறார். வேதங்கள் என்றால் பாவங்கள். வேதங்கள் ஆயின எல்லாம் இறங்க, என் மேலே ஏறிக்கொண்டு நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல என்னை இம்சை பண்ணி கொண்டிருந்தனவே, அந்த ஏறின பாவங்கள் எல்லாம் இறங்கும்படியாக விடுவித்து விட்டார். யார்? என்னுள்ளே பீதாம்பரதாரியான பிரம்மகுருவாக வந்த அந்த பெருமாளானவர் அந்த பாவங்களை எல்லாம் இறங்க பண்ணி விட்டார், விடுவித்து விட்டார், மாய்த்து விட்டார் என்று. அவர் மரநிலை மாய்ப்பவர். பெரியாழ்வார் கடைசியிலே சென்னியோங்கு பதிகத்திலே பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்டதின் என்று ஆரம்பித்து மூன்றாம் வரியிலே இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் என்கிறார். இரவு என்றால் இரவு ராத்திரி இல்லை, இரவு என்றால் முடித்து கட்டுவது என்று அர்த்தம். இறத்தல் என்றால் மரணம் அல்லவா, இரவு என்றால் மரண மாய்ப்பது. காட்டை அழிக்கும் காட்டு தீ போல பாவக்காடு தீக்கொழி வேகின்றதார். பாவம் என்கிற காடு இருக்கிறதே, அது காட்டு தீயிலே எரிந்து போனால் போலே ஆகிவிடுகிறது. எப்பொழுது பறவை ஏறு பரம்புருடன் இருக்கிறானே கருட வாகனனான பரமபுருஷன், அவன் என்னை கை கொண்ட பின் என்னுடையவன் என்று என்னை ஏற்றுக்கொண்டு சுவீகரித்த பிற்பாடு இந்த பாவ காடானது பற்றி எரிகிறது. மரநிலை மாய்ப்பவர் கருட வாகனர். சீரார்ந்த தமிழ் மாலை வல்லார் தீநெறி கண் செல்லார் தாமே. தீநெறியிலே செலுத்துகிற ஒரு பாவம் இருக்கிறதே, அந்த பாவம் போகிவிடும் இந்த தமிழ் மாலையை வந்தவர்களுக்கு. திருமருமாறுபனின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயில்களெல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனதுயார் அரங்கமானகருளானே என்று திருமாலை பாசுரம். அரங்கமானகரில் இருக்கிறவனே உன்னை சிந்தையுள் திகழ வைத்து தியானம் பண்ணி மருவிய மனத்தராகில் அதிலே இன்பத்துடன் இருக்கிற மன கொண்டவர்களா, ஆனால் இந்த மாநிலத்திலே உயிர்கள் எல்லாம் பெரிய பெரிய பாவங்களை கூட பயன் அனுபவிக்காமல் மாய்த்து விடுவார்கள். வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய கொலை முதலிய பாவங்களை எல்லாம் கூட அருவினையா இருந்தால் கூட அதனுடைய பயனை பிடிக்க மாட்டார்கள் என்கிறார். அது பகவானுடைய மகாத்மத்தாலே. அவன் மரநிலை மாய்ப்பவன். அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்றழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தழியுமன்றே. இவ்வாறாக நிறைய ஆழ்வார்கள் பாப நாசனனாக பகவானை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் மரநிலை மாய்த்தல் என்பது அறம் என்பதற்கும் பகவான் என்பவனுக்கும் பொது. பகவானே அறம் என்பதற்கு மரநிலை மாய்த்தல் என்பது காரணமாகிறது என்று. இன்றைய உபன்யாசத்திலே இன்னும் சில பாகங்கள் பார்த்திருக்கின்றன. பெருமாளை உத்தேசித்து பண்ணுகிற பாவம் கூட தன் மரநிலையை விட்டு அறமாகிவிடும் என்பது ஒன்று. பாவம் பாவமாகவே இருக்காது, பாவத்துக்கு பாவத்தன்மையே கூட போய்விடும். மரம் மாய்ப்பது இருக்கட்டும், மரநிலை மாய்ப்பது வேறு.
அவர் மரத்தை மாய்த்தார் என்று இதுவரை சொல்லி வந்தோம். மரத்துக்கான மர நிலையையே மாய்ப்பார் என்று மரநிலை மாய்த்தல் என்பதற்கே மூன்று விதமாக அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். இவற்றையும் இதற்கு அடுத்த வரியையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.